மனதில் ஏற்படும். ஆமா ஆமா, அதாவது மனதில் வந்து ஏற்கனவே ரெக்கார்டிங் ஆகிட்டே தான் இருக்கு. நீங்கள் நீக்க நீக்க பழையபடி ரெக்கார்டிங் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அது நீக்கிறதுங்கிறது நமக்கு ஆகாமல் இருக்கணும்னா விருப்பு வெறுப்பு இல்லாத மனநிலையில இருந்து ஆகாதுங்கிறாங்க. ஏற்கனவே ஏற்பட்டது என்ன பண்ணுறாங்க? இல்லை, அதாவது அந்த ஏற்பட்டதுனால உங்களுக்கு ஒன்றும் அதனால எந்த பாதிப்புமே இல்லை. இல்லை, பாதிப்பு இருக்குங்களா? அந்த மாதிரியான இதை சூழ்நிலை ஏற்படுறதுக்கு திரும்ப அந்த மாதிரியான மனம் பாதிப்புக்கு இல்லாதது. அதாவது சில கான்செப்டில் அது நம்ம மனப்பதிவுகள் எல்லாத்தையும் நீக்கிறணுங்கிறது ஒரு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. சம்ஸ்காரங்கள்லேருந்து விடுபடணும், கண்டிஷனிங்லேருந்துலாம் விடுபடணுங்கிற மாதிரியெல்லாம் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம கான்செப்ட் படி நீங்கள் ஒன்றிலேருந்து விடுபட வேண்டாங்கிறது தான். நீங்கள் அந்த நம்ம கான்செப்ட் படி நீங்கள் எதுலேருந்து அந்த கான்செப்ட் அதுலேருந்துலாம் விடுபடணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான். அது அதாவது என்ன பண்ணிடுறோன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஏதாவது இப்போ உங்களுக்கு வந்து மனசில் ஒரு பதிவுகள் நிறைய இருக்குது, ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு இயல்பு உங்கள் இயல்புலேருந்து உங்கள் ரெக்கார்டிங்லேருந்து ஒரு உணர்வு வெளிப்படுது. அந்த உங்களறியாமலேயே அந்த உணர்வு வந்து வெளிப்பட்டுருது. அது வெளிப்பட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்ன இருந்துச்சுன்னா அது அந்த அது அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அவர் வெளிப்பாடாக காட்டிடும். அது நாம் என்ன பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ஃபர்தராக நாம் வந்து நாம் அதை அடாப்ட் பண்ணிடுறோம். எப்படி அடாப்ட் பண்ணிடுறோம்னு சொன்னால், இந்த உணர்வு வேணும்னே அடாப்ட் பண்ணிடுறோம், அல்லது வேண்டான்னே அடாப்ட் பண்ணிடுறோம். நெகட்டிவாக அடாப்ட் பண்ணிடுறோம், அல்லது பாசிட்டிவாக அடாப்ட் பண்ணிடுறோம். வேண்டான்னு சொல்லி சொன்னால் நெகட்டிவாக அடாப்ட் பண்ணிடுறோம், வேணும்னா பாசிட்டிவாக அடாப்ட் பண்ணிடுறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம அடாப்ஷன் அப்ளை பண்ணிடுறோம். நம்ம அதில் ஈடுபாடை காட்டுறதுனால, அது வர்றக்கூடியதில் ஈடுபாடை நம்ம காட்டுறதுனால என்னென்னு சொன்னால், அந்த இயல்பு வந்து பலம் பெற ஆரம்பிச்சிருது. அந்த நம்ம எது எது நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்கோ, அந்த பிரச்சனைக்குரிய அம்சம் வந்து பலம் பெற ஆரம்பிச்சிருது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வர்றதும் போகிறதுமா இருக்குது. அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எந்த இயல்பில் உங்களுக்கு இயல்பில் என்ன தான் இருந்தாலும் அது வரும் போகுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் இயல்பு நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இது ஆம்னிஸ்டியான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அது வந்து ஒன்றுமே இல்லை. மனம் கடந்த நிலை சமாதி நிலைக்கு போகிறதுக்கு எண்ணங்களே இல்லாமல் இருந்தால் தான் முடியுது. அது கூட என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் மனது வந்து அலைவாயிர தன்மையை தான் இழக்க சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ரெக்கார்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்கள். அலைவாயாமல் ஒரு சலனம் இல்லாத நிலையில் இருக்கணும்ன்றது தான் சொல்கிறாங்களோடைய. எல்லா ரெக்கார்டிங்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. அவன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உள்ள இருக்க தான் செய்யும். மனசை அலைபாயாமல் வச்சுக்கிறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அலைபாயாமல் இருக்கிறது மூலமாக மனசு வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே சமாதி நிலைக்கு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு மனசை வந்து சைலன்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அது வந்து அதில் சமாதி நிலைக்கு போகிறதுங்கிறது ஒரு சைலன்சிங் ஆஃப் மைண்டு தான். அந்த இடத்துல சைலன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த சமாதி நிலை கலைஞ்சானா பழையபடி அந்த இதெல்லாம் வரத்தான் செய்யும். உள்ளே இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வெளியே வரத்தான் செய்யும். ஆனால் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அதில் பலம் கொடுக்கறதும் பலவீனம் ஆகிறதும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ரெக்கார்டிங்ஸில் ஒன்றுமே கிடையாது. ரெக்கார்டிங்ஸு வரும் போகும், இந்த சூழ்நிலை தகுந்த ரியாக்ஷன்ஸ் வரும் போகும். நாம் என்ன பண்ணிடுறோம், அது வேணும் வேண்டான்னு சொல்லி நாமளாக வந்து அதை பிடிச்சிக்கிறோம். அது நம்முடைய பிடிவாதத்தினால, நம்முடைய பிடிவாதத்தினால அது வந்து பலம் பெற்றுருது. ஒரு மோசமான இயல்பு வந்து இன்னும் பலம் பெற்றுருது. நல்ல இயல்பு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை வேணும்னா நம்ம அதுக்கும் அதுக்கு ஒரு பலத்தை கொடுத்துட்றோம். நல்ல இயல்புன்னு பலத்தை கொடுத்துட்றோம், மோசமான இயல்புன்னு சொல்லி அதோட சண்டை போட்டு அதுக்கு பலத்தை கொடுத்துட்றோம். சண்டை போடுறதுனால அதுக்கு பலம் கிடைக்குது. அதை அடாப்ட் பண்ணி நம்ம வேணும்னு சொல்லி அங்கீகரிக்கிறதுனாலே பலம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் எல்லா இயல்புகளுமே அது போக்கில் போகும்போது அது ஒன்றுமே அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எந்த இயல்பாக இருந்தாலும் அதை நம்ம காலி பண்ணணும் வைக்கணுங்கிறது வந்து ஒரு போராட்டத்தை தான் கொண்டு வரும். அது நமக்கு அப்படி ஒரு இதே தேவையில்ல. அதாவது என்ன அலைகள்ல இருந்து விடுபடணுங்கிறது கூட அது வந்து யாருக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா, அந்த சமாதி லெவல்ல இருக்கிறதுக்கு அல்லது தியானத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுக்கு தான் வந்து நீங்க என்ன அலையில இருந்து விடுபடணும்னு சொல்லி சொல்றேன். இது வந்து நம்ம வந்து என்ன அலையில இருந்து விடுபடணுங்கிறது வந்து அது அது போக்குல போயிட்டு இருக்கு. நாம அதுக்கும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொன்னாலே அது வந்து விடுபட்ட நிலைக்கு வந்துடும். அதை எதிர்த்து போராடுனா தான். இப்போ நீங்கள் கடலில் ஏதாவது குளிச்சு பழக்கம் இருக்கா உங்களுக்கு?
கடலுக்குள்ள இறங்கிருக்கீங்களா? கடல்ல வந்து நீங்க கடல்ல உள்ள அலைய பாத்தீங்கன்னு சொன்னா, கடல்ல அலைய வந்து நீங்க அது ஏத்துனீங்கன்னா உங்களை தூக்கி புரட்டி போட்டுரும். நீங்க அப்படியே உட்காந்துட்டான்னா அவங்க தலைக்கு மேல பாட்டு போயிடும். ஒன்றும் பண்ணாது, அது நீங்கள் இருக்கிற இடத்துல நின்று குளிச்சிக்கலாம். அலை வரும்போது நீ கொஞ்சம் குனிஞ்சிக்கிட்டா போதும், அது உங்களை தலையை தாண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அலையை கண்டு பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த அலையை எதிர்த்து நின்னீங்கன்னு சொன்னால் அவங்கள தூக்கி போட்டுருவோம். எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் நீங்கள் அதை கொஞ்சம் அப்படிக்கெல்லாம் குறிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க தலைக்கு மேலே அது பாட்டுக்கு போயிடும். நீங்கள் நின்ன இடத்துல நின்றுட்டே இருக்கலாம், ஸ்திரமாக நின்று அசைவு இல்லாமல் நின்று அப்படியே குளிச்சிக்கிட்டே இருக்கும். எந்த அலை எத்தனை அலை வந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய எல்லா மாதிரி தெரியும். அது நம்மளை கடந்த பாட்டு சிம்பிளாக போயிடும். நம்ம பாட்டு நின்ற இடத்துல கால் கூட அசைக்க வேண்டியதில்லை, அப்படியே நின்று குளிச்சுட்டே இது. அதனால அந்த மன அலைபாயிறதுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. அது அலைபாஞ்சிட்டு இருந்தாலும் நாம என்ன பண்ணினா அதை எதிர்த்து சண்டை போடுறத இதை மட்டும் விட்டுறணும். அது அது போக்கில் போகிற கூட்டத்தான்னு சொன்னால் எல்லாமே அது அது சாந்திக்கு கொண்டு போயிடும்.